நடிகை சித்ராவுடைய அம்மா அவர்கள் இப்போ ஹேம்நாத் பத்தி ஒரு அதிர்ச்சியான வாக்குமூலம் ஒண்ணு முதல் முறையா வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி சித்ரா அவர்கள் தவறான முடிவெடுத்த காலமான சம்பவம் எல்லார் எல்லாருமத்திலுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டுமே உருவாக்கி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சித்ராவுடைய தற்கொலை முயற்சிக்கு ஒரு முக்கிய காரணமா அவங்களுடைய கணவரான ஹேம்நாத் மட்டும் தான் இருந்திருக்காரு அப்படின்றது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு அதை தொடர்ந்து அவர் அதிரடியாக கைதும் செய்யப்பட்டிருந்தாரு இந்த நிலையில இப்போ சித்ராவுடைய அம்மா அவர்கள் ஹேம்நாத் பத்தி சில பரபரப்பான வாக்குமூலங்களை வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய பொண்ணான சித்ராவுடைய மறைவை என்னால் இன்னும் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரியும் அவள் எவ்வளவு தைரியமான பொண்ணு அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது மட்டும் இல்லாம அவ இந்த மாதிரி ஒரு கோலத்தனமான முடிவெடுக்கிற பொண்ணே கிடையாது அவ இப்படி பண்ணதுக்கு முழு காரணமும் ஹேம்நாத் மட்டும் தான் அவன் ஒரு சரியான சைக்கோ அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியான செய்தி ஒன்னும் வெளியிட்டு மேலும் ஹேம்நாத் என்னுடைய பொண்ணை அதிகமாவே டார்ச்சர் பண்ணிருக்கான் அவன் பண்ண டார்ச்சர்னால தான் என்னுடைய பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு உடனே வச்சிருக்காங்க அதே சமயத்துல சித்ரா மறைவுக்கு முன்னாடி அந்த நைட்டு முழுக்க முழுக்கிட்டதான் பேசிட்டு இருந்தா அதுவும் நல்லா தான் பேசிட்டு இருந்தா அப்படி இருக்கும்போது அவ எப்படி இந்த மாதிரி ஒரு தவறான முடிவெடுப்பா அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வி ஒன்னையும் கேட்டிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசிய சித்ராவுடி அம்மா அவர்கள் சித்ராவுடி இந்த தற்கொலை முயற்சிக்கு முழு காரணமும் ஹேம்நாத் மட்டும்தான் தான் தயவு செய்து அவனை சும்மா விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க ஆனா அதே சமயத்துல ஹேம்நாத் உடைய தந்தை சித்ராவுடைய தற்கொலைக்கும் ஹேம்நாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி அவரு இன்னொரு பக்கம் பேட்டிகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு சோ இதனால இப்போ சித்ராவுடைய தற்கொலை வழக்குல பல குழப்பங்களும் பல அதிர்ச்சியான செய்திகளும் மட்டுமே அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ சித்ராவுடைய அம்மா இவ்வளவு கோபமா ஹேம்நாத்தை பத்தி வெளியிட்டு இந்த பரபரப்பான குற்றச்சாட்டை பார்த்துட்டு என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க